வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எடிட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல தெரியற மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்றதா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏதாவது புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளஸ் அண்ட் ஐகானை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இமேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு செட்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் எடிட்டிங்னு இருக்கும், அதை ஃபுல் ஸ்க்ரீனுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணி வைக்கணும். இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிசர்ன்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவல் டு சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இமேஜுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இமேஜஸையும் நான் கரெக்டாக வச்சிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த அர்பன் ரெட்ன்ற ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, கெட் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆக்ஷனுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, அர்பன் ரெட்ன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இமேஜுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். தேர்ட் இமேஜுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் இமேஜுக்கு ஃபோர்த். இப்போ ஃபிஃப்த் ஒனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே நான் கொடுத்துட்றேன். இந்த இமேஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜஸை கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ரிலிக்ஸ் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த ரிலிக்ஸ் வேணுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இதை லைட்டாக ஜூம் பண்ணி வச்சு கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலர் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட இந்த ரிலிக்ஸ் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு சிசர்ன்ற ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க பேக்ரவுண்ட் கலர் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஐக்கான் எக்ஸ்போர்ட்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை 30 மினிட்ஸ் ட்ராக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வருதோ அவ்வளோ செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ண போகிறோம், அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஜூம் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, சிசர் அண்ட் ரைகான் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் கொடுத்துருங்க. இப்போ இதில் இருக்க க்ரீன் கலரை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீ கலர் கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த ரெட் கலரை ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த க்ரீன் கலர் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பிளாண்டிங்காக வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருங்க. இப்போ இதை கொடுத்தோன்னே ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்ன்ற ஆப்ஷனை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர் அண்ட் ரைகான் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லுன்ற ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ இது பேக்ரவுண்ட் கலர் போகணுன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணோம், நீங்களும் இதை எடிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்னு கொடுத்துருங்க, எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி வந்துருக்கு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.